بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கணியத்துக்குரிய சகோதரர்களே, மர்மை நாளுடைய அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழால் தொடர்ந்து நடைபெறக்கூடிய வகுப்பில் நாம் அனைவரும் கொண்டு குழுமியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நடைபெற்ற வகுப்பில் சித்னாக்களை பொறுத்தமட்டில் அவற்றை வரையறுக்க முடியாது என்று நாங்கள் பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்மை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக இந்த பூமியில் ஃபித்னாக்கள் அதிகரிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த ஃபித்னாக்களில் சிலது நடைபெற்று முடிந்த ஃபித்னாக்களாக இருக்கின்றன. அவை என்ன என்பதை எங்களுடைய வகுப்பினுடைய ஆரம்ப வகுப்புகளிலே நாங்கள் பார்த்தோம். நேற்றைய வகுப்பிலே ஒரு ஃபித்னாவாக போலி நபிமார்கள் அல்லது பொய் நபிமார்கள் தோன்றுவார்கள், இதுவும் மர்மை நாளுடைய அடையாளம் என்று நாங்கள் பார்த்தோம். சுமார் 30 அல்லது 30க்கு நெருக்கமான எண்ணிக்கையுடைய போலி நபிமார்கள் தோன்றுவார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில ஹதீஸ்களிலே 30 போலி நபிமார்கள் தோன்றுவார்கள் என்றும், வேறு சில ஹதீஸ்களிலே 30க்கு நெருக்கமான எண்ணிக்கையுடைய போலி நபிமார்கள் தோன்றுவார்கள் என்றும் சொல்லி இருக்கக்கூடிய ரிவாயத்துகளையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 என்று சொன்னது 30 விட அதிகமானவர்கள் வரமாட்டார்கள் என்ற அடிப்படையில் கிடையாது. மாற்றமாக பிரதானமாக 30 நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த விடயத்திலே மும்முரமாக செயற்படக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமானவர்களாக இருப்பார்கள், மக்களுக்கு மத்தியில் அவர்கள் பிரபல்யமானவர்களாகவும் அதே நேரத்திலே அதற்காக வேண்டி போராட்டங்களை மேற்கொண்டவர்களாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 பொய் நபிமார்கள் என்று எண்ணிக்கையாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் உங்களுக்கு நாங்கள் கூறினோம். அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய அல்லது தன்னை நபி என்று சொல்லி கொண்டு வந்த சில நபர்களை பற்றி பார்த்தோம். அதன் வரிசையிலே முசைலமுத்துல் கத்தாபை பற்றி பார்த்தோம், அஸ்வதுல் அனசி என்பவரை பற்றி பார்த்தோம், ஷஜா என்ற பெண்மணியை பற்றி பார்த்தோம், அதே போன்று துலைஹா இப்னு ஹுவைலித் அல் அசதி என்பவரை பற்றி பார்த்தோம், அதே போன்று முக்தார் இப்னு அபி உபைத் தகஃபியை பற்றி பார்த்தோம். இவர்களெல்லாம் தங்களை நபி என்று வாதிட்டவர்கள் என்ற ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நாங்கள் கடைசியாக நடைபெற்ற வகுப்பின் போது தெரியப்படுத்தினோம். அதே போன்று இன்னும் சொல்ல போனால் ஹாரிஸ் அல் கத்தாப் என்ற ஒரு நபரும் தன்னை நபி என்று வாதிட்ட ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நபரை பொறுத்த மட்டிலே அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கூட்டத்தோடு வெளிப்பட்டு இந்த கருத்தை சமூகத்துக்கு மத்தியில் முன்வைத்தவராக இவர் இருக்கின்றார். இவரை பொறுத்தளவில் அப்துல் மலிக் பின் மர்வான் என்பவருடைய ஆட்சி காலத்தில் தான் இவர் கொலை செய்யப்படுவதாக வரலாற்று குறிப்புகளிலே நாங்கள் பார்க்கிறோம். இவரும் தன்னை நபி என்று வாதிட்ட நபர்களில் ஒருவர் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நவீன காலத்திலே தன்னை நபி என்று வாதிட்ட ஒரு நபர்தான் மிர்சா குலாம் அஹ்மத் என்ற நபர். இந்தியாவிலே காதியான் எனக்கூடிய பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த மிர்சா குலாம் அஹ்மத் என்பவர் தன்னை நபி என்று வாதிட்ட ஒரு நபராக இந்த நவீன காலத்திலே காணப்படுகிறார். இவரை பொறுத்த மட்டிலே இவர் தன்னை நபி என்று சொல்வதோடு மாத்திரமில்லாமல் தன்னை நபி என்பதை
நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லது அந்த கருத்தை சமூகத்துக்கு மத்தியிலே பதிய வைப்பதற்காக வேண்டி நிறைய விடயங்களை சொன்னார். அந்த அடிப்படையிலே தான் தான் அதாவது எதிர்பார்க்கப்படக்கூடிய மர்மை நாள் நெருங்குகின்ற நேரத்திலே வர இருக்கின்ற மசீஹாக நான் இருக்கின்றேன் என்று அவர் தன்னை பற்றி சொல்லக்கூடியவராக இருந்தார். அதே நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த மட்டிலே அவர் வானத்திலே உயிரோடு இல்லை என்ற கருத்தை இவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்கள் தனக்கு வகை இறங்குவதாகவும் ஆங்கில மொழியிலே அந்த வகை இறங்குவதாகவும் சொல்லக்கூடியவராகவும் இவர் இருந்தார். இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்லி தன்னை நபி என்று வாதிட்ட ஒரு நபராகத்தான் இந்த மிர்சா குலாம் அஹமத் என்பவர் இருக்கிறார் என்பதையும் விளங்கி கொள்ள வேண்டும். இவரையும் பின்பற்றுவதற்கு ஒரு கூட்டம் காணப்பட்டது என்பதையும் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதை இன்றைக்கு வாழுகின்ற சூழல்லையும் எங்களோட நாட்டிலையும் கூட அல்லது எங்களோட ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஊர்லையும் கூட அவரை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொய் நபிமார்கள் தோன்றுவது அவர்கள் சமூகத்துக்கு மத்தியில் வருவது என்பது அது வெறுமனே ஆரம்ப காலத்தோடு மாத்திரம் சுருங்கிய ஒன்று என்று நாங்கள் விளங்கக்கூடாது. மாற்றமாக ரசூலாவுடைய காலத்திலே சிலர்கள் தங்களை நபி என்று சொன்னாங்க, ரசூலாவுக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்திலே சொன்னார்கள், இப்படி ஒவ்வொரு காலத்திலே அப்பாசியனுடைய காலத்திலே தன்னை நபி என்று சொன்னாங்க, இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்திலே தன்னை நபி என்று வாதிட்டு கொண்டே இருந்தார்கள். அதன் வரிசையில்தான் நாங்கள் மிர்சா குலாம் அஹமதை பற்றியும் சொன்னோம். இது எது வரைக்கும் தொடரும் என்று பார்த்தால் கியாமத் நாள் வரைக்கும் இவ்வாறு தன்னை நபி என்று சொல்லக்கூடியவர்கள் வருவாங்க என்றதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது தெளிவாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. புகாரி அதாவது ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹான கூடிய சஹீஹான ஹதீஸ்களுடைய தொகுப்பு நூலே சொல்லப்பட்ட ஒரு செய்தி, சம்ரத் இப்னு ஜுந்துப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு ஹுத்பா நிகழ்த்துகிறார்கள். அதாவது சூரிய கிரகணம் ஏற்பட்டு நபி அவருடைய காலத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்டு அந்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு ஹுத்பாவை நிகழ்த்துகிறார்கள், ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். அதில் சொல்கிறார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக லா தகூமு ஸஆ ஹத்தா யக்ருஜ தலாதுன கத்தாபன், அல்லாஹ் மீது சத்தியமாக 30 பொய்யர்கள் வரும் வரைக்கும் மர்மை நாள் ஏற்படவே மாட்டாது, 30 பொய்யர்கள் வரும் வரைக்கும் மர்மை நாள் ஏற்படவே மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஆஹிருஹும் அல்அஅவர் தஜ்ஜால், அவர்களிலே கடைசியாக வரக்கூடிய பொய் நபியார் என்று சொன்னால் அதுதான் தஜ்ஜால் ஆவார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பொய் நபிமார்களை பொறுத்த மட்டும் அவர்கள் வரும் வரைக்கும் கியாமத்தினால் ஏற்பட மாட்டாது. அது சுமார் 30 பேர்கள் வருவாங்க, அதுல கடைசியாக தஜ்ஜால் இருப்பான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள். ஷேக் அல்பானி ரஹிமுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை அஸ்ஸஹீஹா எனக்கூடிய நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த போலி நபிமார்கள் தொடர்பாக வரக்கூடிய ரிவாயத்துகளில் ஒரு ரிவாயத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு தகவல் என்னன்னு சொன்னால், அந்த போலி நபிமார்களில் 4 பெண்கள் தங்களை நபி என்று வாதிடுவார்கள் என்று நபி அவர்கள் முட்கூட்டியே அறிவித்திருக்கிறார்கள். 4 பெண்கள் வருவாங்க, அதில் ஒரு பெண்ணை பற்றி தான் நாங்கள் நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். அது இல்லாமல் இன்னும் 3 பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப போலி நபிமார்கள்ல 4 பெண்கள் தங்களை நபி என்று வாதிடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னு சொன்னா, ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹான கூடிய சஹீஹான ஹதீஸ்களை தொகுத்திருக்கக்கூடிய நூல்ல ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் இந்த செய்தி பதிவாகிறது. நபியா சொல்றாங்க, என்னுடைய உம்மத்திலே பெரும் பொய்யர்கள் வருவார்கள், என்னுடைய உம்மத்திலே பெரும் பொய்யர்கள் வருவார்கள். எத்தனை பேர் என்றால் 27 பேர் வருவார்கள். பெரும் பொய்யர்கள் 27 பேர் வருவாங்க. அந்த 27 பேர்ல 4 பேர் பெண்களாக இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த இடத்துல பெரும் பொய்யர்கள் என்று சொன்னா தன்னை நபி என்று வாதிடக்கூடியவர்கள், அதான் விளக்கம்.
அப்ப அந்த அடிப்படையில என்னுடைய உம்மத்திலே தன்னை நபி என்று வாதிடக்கூடிய 27 பேர்கள் வருவாங்க. அதுல 4 பேரு தன்னை நபி என்று வாதிடக்கூடிய 4 பேர் பெண்களாக இருப்பாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்றாங்க, நான் தான் கடைசி நபியாக இருந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் கிடையாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியும் கூட பொய் நபிமார்கள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளில் ஒன்று என்றதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒரு முக்கியமான அடையாளம் தான் இந்த பொய் நபிமார்களுடைய வருகை என்பதை நாங்கள் நல்ல முறையில் விளங்கி கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளுடைய அடையாளங்களில் இன்னொரு முக்கியமான ஒரு அடையாளம் தான் ஹிஜாஸ் என்ற பிரதேசத்திலிருந்து ஒரு நெருப்பு வெளியாகும். ஹிஜாஸ் என்ற பிரதேசத்திலிருந்து ஒரு நெருப்பு வெளியாகும். இது மறுமை நாளுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தகூமு ஸாஅது ஹத்தா தக்ருஜ நாரும் மின் அர்தில் ஹிஜாஸ். ஹிஜாஸ் பிரதேசத்திலிருந்து, ஹிஜாஸ் பூமியிலிருந்து ஒரு நெருப்பு வெளியேறாத வரைக்கும் மறுமை நாள் ஏற்பட மாட்டாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அந்த நெருப்பினுடைய தன்மையை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார்கள், துதியு அனாக்கல் இபிலி பி புஸ்ரா. புஸ்ரா எனக்கூடிய பிரதேசத்திலே காணப்படுகின்ற ஒட்டகங்களுடைய கழுத்துகள்ல அந்த ஹிஜாஸ் பிரதேசத்திலே பற்றி எறியக்கூடிய நெருப்பினுடைய வெளிச்சம் விளங்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது மறுமை நாளுடைய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, புஸ்ரா எனக்கூடிய பிரதேசம் எது? அதாவது ஒட்டகத்துடைய கழுத்துகள்ல ஹிஜாஸ்ல பத்தி எறியக்கூடிய நெருப்பினுடைய அந்த வெளிச்சம் படக்கூடிய புஸ்ரா எனக்கூடிய பிரதேசம் எது என்று நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டும். புஸ்ரா என்ற ஒரு பிரதேசம் இருக்கு, பசரா என்ற ஒரு பிரதேசம் இருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிற புஸ்ரா எனக்கூடிய பிரதேசம், புஸ்ரா என்பது ஷாம் பிரதேசத்திலே உள்ள ஒரு நகரம். ஷாம் நாட்டில் இருக்கக்கூடிய சில ஷாம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் புஸ்ரா எனக்கூடிய நகரம். இந்த நகரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, ஹவுரான். ஹவுரான் என்ற ஒரு பேர் இந்த புஸ்ரா எனக்கூடிய நகரத்துக்கு இருக்கிறது. இந்த புஸ்ரா எனக்கூடிய நகரத்துக்கும் திமஷ்க் எனக்கூடிய நகரத்துக்கும் இடையில சுமார் 3 மர்ஹலா தூரம் இருக்கிறது. 3 மர்ஹலா, மர்ஹலா என்பது அந்த காலத்தில் தூரத்தை அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவு. இன்றைக்கு கிலோமீட்டர்ல சொல்வதாக இருந்தால் சுமார் 120 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது புஸ்ரா எனக்கூடிய பிரதேசம். அதாவது திமஷ்கில் இருந்து சுமார் 130-120 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு நகரம் தான் புஸ்ரா எனக்கூடிய நகரம். இந்த நகரத்திலே காணப்படுகின்ற ஒட்டகங்களோட கழுத்துல தான் ஹிஜாஸிலே பற்றி எறியக்கூடிய, ஹிஜாஸ் என்ற இந்த இடத்துல சொன்னது மதீனா, மதீனா நகரம் நாடப்படுகிறது. மதீனாவிலே பற்றி எறியக்கூடிய அந்த நெருப்பினுடைய வெளிச்சம் புஸ்ரா எனக்கூடிய பிரதேசத்தில் ஒட்டகங்களோட கழுத்துல தெரியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த இடத்துல நான் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரணமாக திமஷ்கில் இருந்து புஸ்ராவுக்கு 120 கிலோமீட்டர்னு சொன்னால், புஸ்ராவிலிருந்து மதீனாவுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் என்று பாருங்கள். அவ்வளோ தூரத்தில் உள்ள ஒட்டகங்களோட கழுத்துல அந்த வெளிச்சம் விளங்கும் என்று சொன்னால் எவ்வளோ பிரமாண்டமான ஒரு நெருப்பு என்பதை நாங்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மர்மை நாளுடைய அடையாளத்தை பொறுத்த மட்டில் இது நடந்து முடிந்த ஒரு அடையாளம், நடந்து முடிந்த ஒரு அடையாளம். எப்போ இந்த அடையாளம் நடந்ததுன்னு சொன்னால், ஹிஜ்ரி 7 நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில் இந்த அடையாளம் நடந்தது. அதாவது சரியாக ஹிஜ்ரி வருடத்திலே சொல்வதாக இருந்தால் ஹிஜ்ரி 654 ஆண்டு, ஹிஜ்ரி 654 ஆண்டு தான் இந்த நெருப்பு மதீனாவிலே பற்றிய அது பிரமாண்டமான ஒரு நெருப்பு. இந்த நெருப்புடைய தன்மையை பற்றி அது பற்றி எறிந்த காலத்திலே வாழ்ந்த உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த உலமாக்களுக்கு பிறகு வந்த உலமாக்களும் அந்த சமகாலத்திலே வாழ்ந்த அந்த நெருப்பு எரிகின்ற காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய வாக்கு மூலங்களை எடுத்து எழுதியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு நெருப்பு தான் இந்த மதீனாவிலே இருந்த நெருப்பு என்பதை நாங்கள் வழங்கிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு சில உலமாக்களுடைய இந்த நெருப்பை பற்றி சொன்ன ஒரு சில உலமாக்களுடைய கருத்தை நான் சொல்றேன்.
அதில் முதலாவதாக இமாம் நவவி ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய ஷரஹில் சொல்லும்போது சொல்கிறாங்க, அதாவது இமாம் நவவி ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய ஷரஹ் நூலிலே கூறும்போது கூறுகிறார்கள், எங்களுடைய காலத்திலே மதீனாவிலே ஹிஜ்ரி 654 ஒரு நெருப்பு வெளியாகியது. இது இமாம் நவவி சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு நெருப்பு வெளியாகியது. அந்த நெருப்பு மிக பிரமாண்டமான ஒரு நெருப்பாக இருந்தது. அந்த நெருப்பை பொறுத்த மட்டிலே மதீனாவுடைய கிழக்கு பிராந்தியத்திலே, கிழக்கு பகுதியிலே தான் அந்த நெருப்பு உண்டானது என்று சொல்கிறார்கள். அது எங்க இருக்குதுன்னு சொன்னா, மதீனாவுடைய கிழக்கு பகுதியில ஹர்ரா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. நான் ஏற்கனவே அதை பத்தி சொல்லி இருக்கிறேன். அதாவது கருப்பு நிறமான கற்களை கொண்ட ஒரு நிலப்பகுதி ஹர்ரா. அந்த ஹர்ராவுக்கு பிற்பகுதி பின்னால் உள்ள நிலப்பரப்பு தான் இந்த கிழக்கு பகுதி, இந்த நெருப்பு உண்டாகிய பகுதி. அந்த பகுதியில தான் இந்த நெருப்பு உண்டானது என்று சொல்லி இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இது சம்பந்தமாக, இந்த நெருப்பு சம்பந்தமாக ஷாம்ல இருக்கிற எல்லா உலமாக்களுக்கும் தெரியும். அதே நேரத்துல வேற வேற பிரதேசங்கள்ல வாழ்ந்த உலமாக்களுக்கும் இந்த நெருப்பை பற்றி தெரியும். எனக்கு கூட இந்த நெருப்பை பற்றி சொன்னவர் யார் என்றால், நேரடியாக மதீனாவிலே வசித்த ஒரு நபர் நேரடியாக பார்த்து விட்டு என்னிடத்தில் சொன்னார். அதைத்தான் நான் இந்த இடத்திலே சொல்கிறேன் என்று இமாம் நவவி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார். அது மாதிரி இமாம் இப்னு கதீர் ரஹிமுல்லா என்ன சொல்லான்னு பாருங்க. இமாம் இப்னு கதீர் சொல்றாங்க, இந்த விஷயம் தொடர்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதாவது புஸ்ரா எனக்கூடிய பிரதேசத்திலே ஹிஜாஸிலே தோண்டக்கூடிய அந்த நெருப்பினுடைய வெளிச்சம் அந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற ஒட்டகங்களுடைய கழுத்திலே விளங்கும் என்று சொன்னாங்களே, அதை பத்தி இமாம் இப்னு ஹஜர் ரஹிமுல்லா சொல்லும்போது சொல்றாங்க, நான் எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு தகவல் என்றால், பல கிராமப்புற அரபிகள் சொன்னாங்க, அவங்க எங்க வாழக்கூடியவங்கன்னா புஸ்ரா எனக்கூடிய பிரதேசத்துக்கு அருகாமையில் வாழக்கூடிய கிராமப்புற அரபிகள் அவங்க சொன்னாங்க என்னென்றால், அந்த நெருப்பு மதீனாவிலே பற்றி எறிகின்ற நேரத்தில் அந்த கிராமப்புற அரபிகள் அவங்களோட ஒட்டகங்கள் அந்த வெளிச்சத்தை கண்டதாக பல கிராமப்புற அரபிகள் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கிறது என்று இமாம் இப்னு ஹஜர் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். அதுதான் ஹிஜாஸில் ஏற்பட்ட ரசூல்லா சொன்ன அந்த நெருப்பு என்று சொல்லி இமாம் அவர்கள் இப்னு ஹஜர் அல்ல, இமாம் இப்னு கதீர், இமாம் இப்னு கதீர் ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய கூற்றிலே சொல்கிறார்கள். அதே மாதிரி இமாம் குர்துபி ரஹிமுல்லா அவர்கள் இது சம்பந்தமாக தனியா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துடைய பேர் அத்ததுக்கிரா, நினைவு வச்சுக்கோங்க, அத்ததுக்கிரான்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல இந்த சம்பவம் சம்பந்தமாக தெளிவாக இமாம் குர்துபி ரஹிமுல்லா எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொல்றான், இந்த நெருப்பினுடைய வெளிச்சம் மக்காவில் உள்ளவங்களுக்கும் விளங்கியது. என்ன சொல்றாங்க, மக்காவில் உள்ளவங்களுக்கு அந்த நெருப்பிட வெளிச்சம் விளங்கியது. அதே மாதிரி புஸ்ரா எனக்கூடிய பிரதேசத்திலே காணப்படுகின்ற மலைகள்லையும் கூட அந்த நெருப்புடைய வெளிச்சம் விளங்கியதுன்னு சொல்லி இமாம் குர்துபி ரஹிமுல்லா அந்த நூலிலே சொல்கிறாங்க. அதே மாதிரி இமாம் இப்னு ஹஜர் ரஹிமுல்லா அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, உண்மையில் இதை பார்க்கும்போது இந்த இடத்திலே சொல்லப்பட்ட இந்த நெருப்பை பார்க்கும்போது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன நெருப்பு தான், மர்மைனாவுடைய அடையாளமாக சொன்ன நெருப்பு தான், இது மதீனாவுடைய ஓரப்பகுதிகளில் இருந்து வெளியான ஒரு நெருப்புன்னு சொல்லி இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றான். ஆக இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த நெருப்பு வெளியாகிய காலத்துல வாழ்ந்த உலமாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த உலமாக்கள் எல்லாம் அந்த நெருப்பை பற்றி பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள் என்பதை இது மாதிரியான தரவுகளில் இருந்து புரிந்து கொள்ளலாம். இன்னொரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நெருப்பை பொறுத்த மட்டிலே இது மர்மை நாளுடைய சிறிய அடையாளங்களாக சொல்லப்பட்ட நெருப்பு தான் இந்த நெருப்பு. அது இல்லாம மர்மை நாளுடைய பெரிய அடையாளங்கள் ஒரு நெருப்பு இருக்கிறது. அது என்னென்றால் கடைசி கால பகுதியில் ஒரு நெருப்பு வெளியாகும். அந்த நெருப்பு எல்லா மக்களையும் மஹ்ஷரை நோக்கி துரத்தி கொண்டு வரும். யாருக்குமே பின்வாங்க முடியாது, யாருக்குமே ஓடி ஒழிக்க முடியாது. அந்த நெருப்பு வெளியாகி எல்லா மக்களையும் துரத்தும், துரத்தி எல்லோரையும் மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று சேர்க்கும். இது மர்மை நாளுடைய பெரிய அடையாளங்கள் ஒன்று. அந்த நெருப்பல்ல இந்த நெருப்பு, அது வேற இது வேற. இப்ப நான் பார்த்த அந்த புஸ்ரா, அதாவது மதீனாவிலே தோன்றிய இந்த நெருப்பு என்பது மர்மை நாளுடைய சிறிய அடையாளங்கள்ல ஒன்று. அது நடந்து முடிந்த அடையாளம்.
அது இல்லாம பெரிய ஒரு அடையாளம் இருக்கிறது, ஒரு நெருப்பு தோன்றி மக்கள் எல்லாரையும் அந்த நெருப்பு மஹ்ஷர்லே ஒன்று சேர்க்கும் என்று வருகிறது. அது இன்ஷால்லாஹ் நான் பிறகு வரக்கூடிய பாடங்கள்ல, அதாவது மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள்ல பாடத்துல நான் அதை பத்தி பார்த்திருக்கிறோம். அப்ப அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப நான் மறுமை நாளுடைய அடையாளங்கள்ல, நடந்து முடிந்த அடையாளங்கள்ல முக்கியமான ஒரு அடையாளத்தை பத்தி பார்த்தோம். உண்மையில் இந்த அடையாளத்தை என்னாலையும் கூட பார்க்க முடிந்தது. மதீனால நான் இருக்கிற நேரத்துல, அதாவது சல்மானுல் ஃபாரிஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் விவசாயம் செய்த அந்த பூமிக்கு போனேன். அப்ப அந்த பகுதியில இப்ப அவர் ஓடை கருகாமையில் உள்ள, நான் நினைக்க வாதியா ஹேக் என்று சொல்லப்படும் அந்த ஓடை கருகாமையில தான் அவர் விவசாயம் செய்த அந்த பூமி இருக்கிறது. அந்த பூமியில இப்போது பெண் பிள்ளைகளுக்கான ஒரு பெரிய ஒரு மதரசா கட்டப்பட்டிருக்கிறது. அவர் விவசாயத்துக்காக வேண்டி பயன்படுத்திய கிணறு இன்னும் இருக்குது. அந்த கிணறு அப்படி வச்சிருக்கிறாங்க. பெரிசா தக்குவா என்ற அடிப்பில் அல்லது பறக்கத்து தேடணும் என்ற அடிப்பில் சும்மா அந்த கிணறை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல காபிபுன் ஆஷ்ரஃப் நினைக்க அவரோட கோட்டையும் கூட இன்னும் இருக்குது, முழுமையாக இல்லை, அதை உடஞ்சி அரவாசி பில்டிங் இருக்குது. அதுக்கு அருகாமையில தான் ஒரு கருப்பு நிறமான நெருப்புல எரிந்த ஒரு கருப்பு நிறமான ஒரு மலை இருக்கிறது. அப்ப எங்களை அழைத்து கொண்டு போன உஸ்தாத்மார்கள் சொன்ன ஒரு தாவல் என்னென்றால், இதுதான் அந்த நேரத்திலே வெளியாகி அந்த நெருப்புடைய நெருப்புல எரிந்த பிரதேசம்னு சொல்லி அவங்க ஒரு தகவல் எங்களுக்கு சொன்னாங்க. அப்ப இன்றைக்கு நான் பாடத்துல பார்த்த அந்த பிரதேசத்தை எங்களுக்கு பார்க்க முடிந்தது. உங்களை யாராவது ஹஜ்ஜி உம்ராஹலுக்கு போனால் அந்த இடத்த வேணுமென்னு சொன்னால் போய் பார்க்கலாம். முழுமையாக கருப்பு நிறமாகத்தான் இருக்கு, ஒரு மலை இருக்கிறது, முழுமையாக கருப்பு நிறமாகத்தான் அந்த இடம் இருக்குது. இது மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒன்று என்பதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்த அடையாளங்களை பற்றி பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.